நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கணவாய் பகுதிகள் காற்று பகுதிகளுக்கான வானிலை அறிவறிக்கை 2023 August 4 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தென்மேற்கு பருவமழை கேரள கர்நாடகாவில் தீவிரம் குறைந்திருந்தாலும் ஒரு அதிகாலை நேரத்தில் ஒரு சாரல் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்த்தது போலவே இன்றைக்கு அப்பாச்சி கொன்றம்பதியிலையும் வழுக்குப்பாறை மற்றும் பொள்ளாச்சி மேற்கு பகுதிகளையும் பொள்ளாச்சி தெற்கு பகுதியில் முக்கோணம் வரைக்கும் கூட சாரல் மழை நனைக்கு மழைப்பொழிவு அதிகாலையில் கொடுத்தது. நேற்றைக்கு தூறல், இன்றைக்கு சாரல், நனைக்கு மழை, ஓடும் அளவிற்கு லேசாக கூட மழைப்பொழிவு இருந்தது. இப்படி அதிகாலை நேரங்களில் வரும். ஏற்கனவே மேற்கு வங்கம் வங்கதேசம் வழியாக கரை கடந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டீப் டிப்ரெஷன் செயலிழந்து டிப்ரெஷனாக மாறி இப்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் மேலும் செயலிழந்து வெல் மார்கல் ஆப்ரேஷன் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடித்து கொண்டிருக்கிறது. இதனால் காற்று திசை மாறி இருக்கிறது. அது இல்லாமல் பசிபிக் பெருங்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய சீன கடற்கரையை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த அதிதீவிர புயலுக்கும் காற்று பயணித்து கொண்டிருக்கிறது. முழுமையான தென்மேற்கு பருவக்காற்று என்பது கடல் நீராவியை எடுத்துக்கொண்டு வந்து சுமந்து வந்து தரையேறி மலையிலே பட்டு மழைப்பொழிவை உண்டாக்கக்கூடிய அமைப்பு என்பது தற்பொழுது இல்லை. மாலத்தி வருகே பார்த்தீங்கன்னா ஒரு காற்றோட முறிவு காரணமாக மேலெழக்கூடிய ஒரு காற்றின் அமைப்பு, நீராவி எடுத்து வரக்கூடிய அமைப்பாக இல்லை. இதனால் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைவாக இருக்கிறது. இந்த ரெண்டு நிகழ்வும், அதாவது வட இந்தியாவில் இமயமலை ஒட்டி பயணித்துக் கொண்டிருக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் பயணித்துக் கொண்ட நிகழ்வு 8ஆம் தேதி 9ஆம் தேதி வாக்கில் செயலெடுக்கும். இது செயலடைந்தாலும் பசிபிக் பெருங்கடல் நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த சுமத்ரா தீவோட கட்டாயி போகிற அந்த காற்று வந்து திசை மாறணும். அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று முழுமையாக கேரளா வழியாக திரும்பணும்னா புதிய நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தில் உருவாகணும். அதற்கு பசிபிக் பெருங்கடல் நிகழ்வும் செயலடக்கணும். அதே போல் வட இந்தியாவில் நீடிக்கூடிய நிகழ்வும் செயலடக்கணும். வட இந்தியாவில் நீடக்கூடிய செயலடுக்கும் பொழுது புதிய ஒரு மெலிந்த சுழற்சி கூட ஒடிசா கடலோரம் உருவாகிவிடும் போல் தெரிகிறது. அப்படி உருவானால் மேலும் நிகழ்வு உருவாவதற்கு சற்று தாமதம் ஏற்படும். ஆனால் வெப்பசலன இடிமழை பொழிவாக, தொடர் சாரல் மழை பொழிவாக இல்லாமல் மாலை இரவு இடிமழை பொழிவாக பொழிய இருக்கிறது வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து. இன்றைக்கே ஒரு சில இடங்களில் ஈரோடு, கோயம்புத்தூர் வடக்கு, நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதிகள் என்று ஒரு இரு இடங்களில், அதே போல் சேலம், நாமக்கல் போன்ற பகுதிகளிலையும் இந்த காற்று பகுதியிலையும் கூட, காற்று பகுதியில் இருக்காது, மலைப்பகுதிகளையும் கேரளாவிலையும் கர்நாடகா உள்பகுதிகளையும் தெற்கு கர்நாடகா உள்பகுதியிலையும் ஒரு இரு இடங்களில் இருக்கும். ஆனால் நல்ல மழைனா வங்க கடலோரம் வந்து எதிர் காற்றோட எதிர்ப்பை சந்தித்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு ஊரடங்களில் மழை இருக்கும். ஆனால் நல்ல மழைனா வங்க கடலோரம் தான் இப்போதைக்கு தெரியுது. இந்த நிலை வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து பரவலாக போகிறது. மழை பரவலானா கொட்டி திருத்து பெரிய அளவில் அணைகளை உயர்த்து மழையோ அல்லது பெருக்கெடுக்கக்கூடிய மழையோ கிடையாது. மாலை இரவிலே ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை 10ஆம் தேதிக்கு பிறகு 11, 12, 13, 14, 15 தேதிகள் எல்லாம் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் இடிமழை பொழிவாக இருக்கும். அப்பாச்சி கொன்றம்பதி, பொள்ளாச்சி தெற்கு, அதாவது பொள்ளாச்சி மேற்கு, தெற்கு பொள்ளாச்சி சுற்று வட்டாரம் பகுதி, பாலக்காட்டு கணவாய் பகுதி, கோயம்புத்தூர் மாநகர பகுதி, கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ள வடக்கு பகுதி, மேட்டுப்பாளையம், சிறுமுகை, அன்னூர் உள்ளிட்ட பகுதிகள், அவிநாசி உள்ளிட்ட பகுதிகள், திருப்பூர் பகுதிகள் மற்றும் ஈரோடு மாவட்ட பகுதிகள், காற்று பகுதியாம் தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகள், திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகள், திருப்பூர் மாவட்டத்தில் மடத்துக்குளம் மற்றும் குடிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகள், நெகமம் கர்மாபுரத்திற்கு காட்டப்பட்டிக்கு கிழக்கே உள்ள பகுதிகள், ஏன் மேற்கே உள்ள பகுதிகளுமே காற்று பகுதி என்று வித்தியாசம் பார்க்காமல் காற்று வந்தால் தானே காற்று பகுதி, காற்றே இருக்காது. வரக்கூடிய 10ஆம் தேதிக்கு மேலே மேற்கு காற்று இருக்கவே இருக்காது. ரொம்ப நிசப்தம், ரொம்ப புழுக்கம், ரொம்ப ஒரு கோடை வியர்வையாக, ஒரு மேகமூட்டத்துடன் கூடிய ஒரு வியர்வை புழுக்கமாக மாறிவிடும் வரக்கூடிய 10ஆம் தேதிக்கு மேலே. இதனால் என்ன ஆகுன்னா மாலை இரவு இடிமழை பொழிவு
அது காற்று பகுதினே அது வித்தியாசம் பார்க்கறது இல்லை. எல்லா இடத்துலையும் ஒரு பரவலான ஆங்காங்கே ஆங்காங்கே நிசப்தமான ஒரு வானிலை. மழை பொழிந்து மழை மேலே, அதாவது வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து கேரளாவிலே மேலெழுந்துடும், மேலெழுந்து மீண்டும் ஆங்காங்கே ஆங்காங்கே பொழிவதற்காக அந்த மழை மேகங்கள் தண்ணீராக மாறி கீழே வந்து அது காற்றாக மாறி குளிர்விக்கப்பட்டு அங்கே எங்கள் இடத்துல வெற்றிடம் இருக்கிறதோ, வெற்றிடம் மொத்தமாக வெற்றிடம் தான், ரொம்ப அதிகமாக எங்கே வெயில் அடிச்சுட்டோ, எந்த இடத்துல அதிகமாக வெப்பநிலை உயர்ந்து வெற்றிடம் குறைந்த அழுத்தம் ஏற்பட்டிருக்கோ அந்த பகுதியை நோக்கி வேகமாக பயணித்து அங்கே மழை பொழிப்பை கொண்டு போகும். ஆகவே கண்டிப்பாக வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து மாலை இரவு வெப்பசல்ல இடிமழை பொழிவு தொடக்க இருக்கிறது. இது காற்று பகுதிக்கும் கிடைக்கும், கணவாய் பகுதிகளுக்கும் கிடைக்கும், கேரளா கர்நாடகாவிலையும் கிடைக்கும். அது மாலை இரவு இடிமழை பொழிவாக இருக்கும். அது எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்குங்க. 10ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் தேதி டெல்டா எதிர்பார்க்கலாம், இன்றைக்கி சென்னைக்கு எதிர்பார்க்கலாம், கடலூருக்கு வடக்கே கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே. காற்று பகுதிக்குன்னா உறுதியாக கோயம்புத்தூர் மாவட்ட காற்று பகுதி, திருப்பூர் மாவட்ட காற்று பகுதி, அதே போல் தென்காசி மாவட்ட கயத்தாறு காற்று பகுதி, கழுகுமலை போன்ற காற்று பகுதிகள் மற்றும் பிற பகுதிகளில் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளுக்கும் விருதுநகர் மாவட்ட பகுதிகளுக்கும் ராமநாதபுரம் மாவட்ட காற்று பகுதிக்கும் கோடியக்கரை முனைக்கும் இந்த மாதிரி காற்று பகுதிகள், அதேமாதிரி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தோட மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று சாரல் பகுதிகளுக்கும், ஆகவே கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை பொழிவு வரக்கூடிய நாட்களில் 10ஆம் தேதிக்கு மேல் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றே ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கிடைக்கும், பரவலாக கூடுதல் இடங்களில் ஒதுக்குதல் குறைந்து ஒதுக்குதல் இருந்து கொண்டு ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிவு என்பது வரக்கூடிய 10ஆம் தேதிக்கு மேலே, அது காற்று பகுதி தாராபுரத்துக்கெல்லாம் 12-13ஆம் தேதி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே அதே போல் பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோயில், குண்டடம், உப்பாரணைக்கட்டு பகுதி, அரவக்குறிச்சி, அதே போல் மணத்துக்குளம், இன்னும் பார்த்தீங்கன்னா பழனி, நரிக்கல்பட்டி, ஒட்டஞ்சத்திரம், வேடசந்தூர், அதே போல் பழவிடுதி, கரூர், தென்னிலை, கரூர் ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதி, அரச்சலூர் மற்றும் சென்னிமலை பகுதி, திருப்பூர், அவிநாசி, அதே போல் நம்பியூர், கோபிச்செட்டிப்பாளையம், தூக்கநாயகம்பாளையம், என்னமங்கலம், அந்தியூர், அப்படியே அம்மாப்பேட்டை, அதே போல் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேட்டூர், கொளத்தூர், தாரமங்கலம், அதே போல் டேனிஷ்பேட்டை, சேலம், ஏற்காடு, அதே போல் எல்லா இடத்துக்குமே வரக்கூடிய 10ஆம் தேதிக்கு மேலே ஆங்காங்கே 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 ஒதுக்கி 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 ஒதுக்கிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். தென்னசரி ஒரே இடத்துல பெய்யாது, ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும், ஆனால் அருகருகே பெய்யும். தினசரி மாலை வந்து விட்டால் இடி மின்னல் முழக்கங்கள்லாம் இருக்கும். 10ஆம் தேதிக்கு மேலே புழுக்கம், அதுக்கு முன்னாடி வியர்வை, அதுக்கு முன்னாடி இருக்கும் வியர்வை, மழை வரும் வரை வியர்த்து கொட்டும். வெயில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் வியர்வை அதிகமாக இருக்கும். எந்த இடத்துலையும் ஒரு காற்றோட ஒரு குளிர்ச்சி இருக்காது, வியர்வையாக தான் அதிகமாக இருக்கும். வியர்வைக்கு பின் தான் மழை பொழி வரும். சூரியன் குத்துக்கதிர் வடக்கே போனது தெற்கு நோக்கி திரும்பி கொண்டிருக்கிற காரணத்தினால, தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லாத காரணத்தினால இந்த மேலடுக்கு சுழற்சி உருவாகி இருக்குது. தற்பொழுது வளிமண்டல சுழற்சி உருவாகி கொண்டிருக்கு. அது தரைக்கும் வங்கக்கடலுக்கும் இடைப்பட்ட பகுதியில், அரபிக்கடலுக்கும் வங்கக்கடலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தரைப்பகுதி மேலே வளிமண்டல சுழற்சியாக நீடிக்கும் என்பதனால் இந்த நிகழ்வு அமையப்போகிறது. ஒதுக்கி ஒதுக்கி தான் மழை பொழிவு, தெரிந்து கொள்ளுங்கள், இணைந்திருங்கள். வானிலை அறிக்கையுடன் திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.